ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது சமையல். இன்றைக்கி நாம் எள்ளை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு சட்னி நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்த்தி. நம்ம எள் வச்சு எப்படி வெல்லம்லாம் போட்டு லட்டு பண்ணணும்னு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம சட்னி வெரைட்டி பார்க்குறோம். எள்ளில் வந்து நிறைய சத்துகள் வந்து நிறைஞ்சிருக்கு. இதில் இரும்பு சத்து, கால்சியம், ஃபைபர், இந்த மாதிரி நிறைய சத்துகள் நிறைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து டயட்டில் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கனாலும் எள்ளை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. வெள்ளை எள்ளை காட்டிலும் இந்த கருப்பு எள்ளை வந்து இன்னும் சத்து வந்து ஜாஸ்தி இருக்குது. இப்போ நம்ம சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு சூடான பேனில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே வந்து இருக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. நல்ல வாசனை வந்து வரும். அது போக வந்து உங்களுக்கு அப்படியே இந்த பொரிஞ்சு வரும். இந்த எள்ளு வந்து தொட்டு பாருங்கள், நல்லா சூடாக இருக்கும். அப்படியே நல்லா படப்படன்னு வந்து வெடிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். கருக விடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறோம். இதையும் கைவிடாமல் கருக விடாமல் நல்லா அப்படியே வந்து ஒரு ப்ரௌனாக பொன்னிறமாக மாறி வரும். லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா ஒரு குட்டி பீஸ் வந்து புளி சேர்த்துக்கணும். இப்போது இதில் ஒரு 2-3 பல் பூண்டு வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து வறுத்துக்கலாம். வேணும்னா நான் வந்து எள்ளு ஃப்ளேவர் மட்டும் இருக்கட்டும்ங்கிறனால பூண்டு சேர்க்கல. பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்க்குறேன். இன்னும் உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா நீங்கள் 4-5 கூட சேர்க்கலாம். இது வந்து ஒரு மிதமான காரமாக வந்து இருக்கும். இப்போ அந்த வரமிளகாவும் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சு எள்ளு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சிம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து கரிஞ்சிராமல் இருக்கும். இது ஒரு வாட்டி லைட்டாக ஒரு மிக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறோம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்து ஒரு வதக்கிக்கலாம். அந்த தேங்காய் வந்து லைட்டாக சூடாகட்டும். அவ்வளோதான். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துட்டு நம்ம இது வந்து நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ தாளிப்பு வந்து செஞ்சு நம்ம இந்த சட்னி மேலே கொட்டினா ரொம்ப ஈஸியான ஒரு எள்ளுச்சட்டி நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ தாளிப்புக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இந்த ரெண்டும் பொரியிடும். இப்போ கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் வந்து கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகா வந்து ஒரு 2 வரமிளகா நான் வந்து சேர்த்துக்கிறேன். தாளிப்பில் வரமிளகா சேர்க்கறதுனால ஒரு விஷயம் வந்து நடக்கும். அதை நான் உங்களுக்கு அந்த இது வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்து அப்படியே நம்ம தாளிப்பை வந்து நம்ம சட்னியில் வந்து கொட்ட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா சுட சுட ஒரு முருகலான தோசையில் வந்து இந்த எள்ளு சட்னியை சர்வ் பண்ணலாம். அந்த வரமிளகாவோட யூஸ் என்னன்னு அப்போ சொல்கிறேன். தாளிப்பில் வந்து கிள்ளி போட்டிருக்கோம் பாருங்கள் வரமிளகா, அது வந்து அந்த எண்ணெயில் லைட்டாக அப்படியே ஃப்ரை ஆகி இந்த மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அந்த ஹோல்ஸ்ல இருந்து அந்த ஜூஸ் எல்லாம் வரும். அது வந்து அந்த சட்னியில வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த எண்ணெயோட அந்த வரமிளகாய் ஃப்ளேவரோட அந்த தோசையை சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.